வணக்கம் மக்களே, இன்றைக்கி ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம கோல்டை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1% கிட்ட இன்றைக்கி ஃபால் ஆச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டில் வந்து சப்போர்ட் எடுத்து இப்போ கோல்டோட ப்ரைஸ் வந்து ஸ்டேபிளாக வந்து நின்றுட்டுருக்கு. பட் இதுக்கு முன்னாடியும் சேம் இதே லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு, ஒரு 2-3 times வந்து எடுத்திருக்கு. ஸோ இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. கோல்டு பீஸை சில பேர் வந்து ரெகுலராக வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க இன்னும் கொஞ்சம் கூட அதிகப்படுத்திக்கலாம். ஏன்னா இது நல்ல ஒரு சப்போர்ட்டில் இருக்கு, லாங் டேர்முக்கு டெஃபினட்டாக ஒரு ஒர்த்தான ஒரு ரேட்டில் இருக்கு. கோல்டு பீஸ் இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் 49 ரூபா கிட்ட, 49 ரூபா 50 பைசா அந்த மாதிரி ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கோல்டு பீஸை தொடர்ச்சியாக வந்து கன்சிடர் அப்படிங்கிறத பண்ணுங்கள். ஒரு வாரம் தான் இருக்கும் நம்ம கோல்டை பற்றி பேசி, கோல்டு திரும்ப நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துட்டே இருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யாரும் மிஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ லாங் டேர்முக்கு கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது டெஃபினட்டாக ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறத கொடுக்கும். எப்போனாலும் திடீர்னு கோல்டோட ப்ரைஸ் பீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு கன்சாலிடேஷன் லெவலில் நம்ம இந்த கோல்டு பீஸை இல்லை கோல்டை வந்து கன்சிடர் பண்ணுறது ரொம்பவே ஒரு நம்மளோட போர்ட்ஃபோலியோக்காக இருக்கட்டும், நம்மளோட கேபிட்டலுக்காக இருக்கட்டும், ரொம்ப ஒரு சேஃபான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அதனால் இன்றைக்கி முதல் ஒரு செய்தியாக கோல்டை பற்றி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் நிஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு 51 points வந்து பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்னிங் என்ன தான் நிஃப்டி கீழே இறக்கியிருந்தாலும் அதுக்கப்புறம் ஷார்ப் ஒரு ரெக்கவரி வந்து கொடுத்து ஒரு 160 points கிட்ட வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாட்டமில் இருந்து இன்ட்ராடேயில் 51 points வந்து பாசிட்டிவ்லையும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது ஒரு 36 points வந்து நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் ஸ்டில் வந்து எஃப்ஐஐஸ் இப்போவும் விற்றுட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ ஆனால் என்ன கம்மியாக விற்றுருக்காங்க, நேற்று ஒரு 693 கோடி, இன்றைக்கி ஒரு 354 கோடி. ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு வராங்க. பட் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இவங்களோட வேலையை. நெக்ஸ்ட் டிஐஎஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு பண்ணி மார்க்கெட்டே இன்றைக்கி கொஞ்சம் ஸ்டேபிளாக வச்சுருக்காங்க. 386 கோடிக்கு பையிங் அப்படிங்கிறத டிஐஎஸ் தரப்புலேருந்து நடந்திருக்கு. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டிக்சான் கிட்டேருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ டிக்சான் கிட்டேருந்து என்ன ஒரு அப்டேட்னா, ஜயோமியோட ஸ்மார்ட் ஃபோன் அதுக்கப்புறம் ஆக்சசரிஸை வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டிக்சானோட சப்சிடரி வந்து பண்ண போகிறாங்க. இது டிக்சானுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக வந்து அமைஞ்சிருக்கு. பட் டிக்சான் ஆல்ரெடி நல்ல ஒரு ஹை வேல்யூவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் பொறுத்துருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா போரோசில் ரெனியூபல்ஸ் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த போரோசில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்பும் இருக்குது. இப்போ இதில் வந்த நியூஸை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிடலாம். பாம்பே ஹைகோர்ட் என்ன பண்ணியிருக்குன்னா, 2016-17 ஒரு டேக்ஸ் டிமாண்ட் நோட்டீஸை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. இது போரோசிலை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸாக அமைச்சிருக்கு. இன்றைக்கி இந்த ஷேர் ப்ரைஸ் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் போரோசிலை பொறுத்த வரைக்கும் வால்யூம் ரொம்ப நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 800% கிட்ட வந்து போரோசிலோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னுமே வந்து மேலே போவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கீழே பார்க்கும்போது தெரியும் வால்யூம் எந்த அளவுக்கு வந்து ரைஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 6% வந்து இந்த ஷேரு மேலே ஏறி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வீக்லியில் பார்க்கலாம். வீக்லியில் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு 2021. ஸோ அந்த இடத்தோட ஒரு சப்போர்ட்டில் வந்து இந்த போரோசில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ப்ரீவியஸ் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 827 ரூபா வரைக்கும் மேலே போயிருக்கு. இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் 435, சரியான இடத்துல ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது எடுத்திருக்கு. இந்த நேரத்தில் இந்த ஸ்டாக்கை நம்ம டெஃபினட்டாக வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். பட் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விங் ட்ரேடுக்காக நம்ம கன்சிடர் பண்ணலாம் இந்த போரோசில் ரெனியூபிள்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத டெஃபினட்டாக வந்து நம்ம கீப் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம மார்னிங் சிமெண்ட்ஸ் பார்த்தோம். ஸோ சிமெண்ட்ஸ்லேயும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்கு, போரோசில்லையும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்கு. ஸோ போரோசில பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட்டை நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம்னா 550 அப்படிங்கிறத ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லை 540 ஃபிக்ஸ் பண்ணலாம். எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபா மேலே ஏறுவதற்கான சான்சஸ் வந்து இந்த போரோசில பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது 410 கீழே தான், ஒரு 25 ரூபீஸ் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது ஒரு ஒர்த்தான ஸ்டாப் லாஸ் தான். ஏன்னா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல ஆர்ஆர் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ போரோசில நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு வந்து டெஃபினட்டாக வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். பட் இது பை அண்ட் செல் கால் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுங்கள், அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேன்னு பட்டதுன்னா நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது எல்ஜி எக்யூப்மெண்ட் பற்றி ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார். ஸோ சார்ட்டில் காமிக்க சொல்லியிருந்தாங்க எல்ஜி எக்யூப்மெண்ட்டில் வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு கம்பெனி, கோயம்புத்தூர் பேஸ் பண்ண ஒரு கம்பெனி தான். இப்போது இந்த ஸ்டாக்கை நம்ம வீக்லியில் பார்க்கும்போது நல்ல ஒரு பேட்டர்ன் போட்டு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணி நல்லா மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு சப்போர்ட்லேருந்து ஒரு ரைசிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்த ஸ்டாக் இன்னும் கொஞ்சம் மேலே ஏறுவதற்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600, ஒரு ஷார்ட் டேர்மில் 600
ஆஃபீஸ் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அந்த நண்பருக்கு இது ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மணப்புரம். ஸோ மணப்புரம் பார்க்கும்போது இவங்களுக்கும் வந்து இந்த ஒரு இடி கேஸ் வந்து போயிட்டுருந்தது கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி. அப்போ இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து 100 ரூபாய்க்கு போச்சு. நான் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 100 ரூபாய்க்கு போனப்போ நம்ம இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் வந்து அக்யூமிலேஷன் அப்படிங்கிறது பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து 140 ரூபீஸை தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு 6% வந்து மேலே ஏறி இருக்கு. காரணம், கேரளா ஹைகோர்ட் வந்து இவங்களோட அசட்டை வந்து அன்ஃப்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த சிஇஓ மேலே போட்டிருந்த எஃப்ஐஆரையும் ரத்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது மணப்புரம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸாக அமைஞ்சு இன்றைக்கி இந்த ஷேர் ப்ரைஸ் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத பண்ணியிருக்கு. ஸோ வாங்கினவங்க நம்ம வெயிட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் கூட ஏறுவதற்கான சான்சஸ் அப்படிங்கிறது மணப்புரமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இப்போது ஒரு நல்ல செய்தியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு மணப்புரமை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஒரு பேட் நியூஸும் கரண்ட்டாக எதுவுமே இல்லை. ஸோ எல்லாமே வந்து கிளியர். மணப்புரம் ஃபினான்ஸ் ஒரு ஏற்றத்துக்கு அடுத்த ஒரு ஏற்றத்துக்கு நல்லா தயாராகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பூனாவாலா ஃபின்காப். ஸோ இந்த பூனாவாலா ஃபின்காப் பார்த்திங்கன்னா இண்டசன் பேங்கோட பார்ட்னர்ஷிப் பண்ணி கிரெடிட் கார்டை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து ஆர்பிஎல் கூட வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி கோ பிராண்டட் கிரெடிட் கார்ட்ஸை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போது அடுத்த ஒரு என்பிஎஃப்சியான இந்த பூனாவாலா ஃபின்கார்ப்பும் இவங்களோட பார்ட்னர்ஷிப் பண்ணி இண்டசண்டோட பார்ட்னர்ஷிப் பண்ணி ஒரு கிரெடிட் கார்டை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவாக அமையிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஆல்ரெடி இந்த பஜாஜ் ஆர்பிஎல் கார்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹிட்டான ஒரு இது தான். ஸோ நிறைய பேருக்கு வந்து அந்த கார்டை இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. ஒரு சக்ஸஸ் ஒரு மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இந்த பூனாவாலா ஃபின்கார்ப்பை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுவதற்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. பட் பூனாவாலா ஃபின்காப் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரைசிங் அப்படிங்கிறத கொடுத்துருச்சு. பஜாஜ் ஃபினான்ஸ் ஆல்சோ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரைசிங் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் ஒரு 25-30% கிட்ட வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி மார்ச் மாதம் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து டிஸ்கஸ் பண்ணி கன்சிடர் பண்ணோம். அதோட வீடியோ கூட இருக்கும், நீங்கள் போய் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ நல்ல ஒரு ரிட்டர்ன் அப்படிங்கிறத பஜாஜ் ட்வின்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. ஃபின்சர்வாக இருக்கட்டும், ஃபினான்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த பூனாவாலா ஃபின்காப்லாம் இப்போதைக்கு எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை. என்பிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் இப்போது எந்த விதமான நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நம்ம கண்ணு முன்னாடி இல்லை. இதுக்கு முன்னாடி நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தது அந்த மார்ச் மந்தில். ஸோ என்பிஎஃப்சியை பற்றி பல வீடியோஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருச்சு. இன்னும் ஏறுவதற்கான பாசிபிலிட்டிஸ் என்பிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது. பட் நியூ பையிங் அப்படிங்கிறத இந்த ஒரு லெவலில் நம்ம டெஃபினட்டாக வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ ஒரு பெட்டர் ஒரு பையிங் லெவல் வந்தால் மட்டும்தான் எப்போவுமே நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி நம்ம கன்சிடர் அப்படிங்கிறத பண்ணணும். ஸோ எந்த விலையினாலும் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை தயவு செஞ்சு வந்து விட்டுருங்க. இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைச்சா மட்டும் நம்ம அதை கன்சிடர் பண்ணால் போதும். ஏன்னா ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு 10 ஸ்டாக்கோட ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட முடிஞ்சு அப்படிங்கிற ஒரு கதை இல்லை. நம்ம இன்னும் இந்த ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் ட்ராவல் அப்படிங்கிறது பண்ண தான் போகிறோம். அதனால் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு தயவு செஞ்சு வந்து நினைக்காதீங்க. ஸோ இந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து நீங்கள் போயிட்டீங்கன்னா பல மிஸ்டேக் வந்து பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கைவிட்டுட்டு ரொம்ப வந்து காமாக மார்க்கெட்டை வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். டெஃபினட்டாக வந்து ஒரு லாங் டேர்முக்கு ஒரு நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோவை நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள தகவல் கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பயனுள்ள தான் இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை மக்களே.